எம்ஜிஆர் அவர்கள் கைதடி உச்சாமட்டிருப்பா குந்தா காரணியின் எம்ஜிஆர் ஒரு சில வார்த்தை பேச. நான் உங்களுக்கு பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். என் பெயர் எம் நன்றி.
அருமை அருமை அருமையான வசனம். கொரோனா காலத்துல மருத்துவர் இல்ல அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா அவன் தான் பாடு விட வேற ஏதாவது சொல்றியா? உங்க பேரு? உங்க பேரு? நேதாஜி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். என்ன என்ன சொல்ல வர்றீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்? உங்களை பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் பெரிய மரியாதை இருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்காக கரகோஷங்களை எழுப்புங்கள். கைத்தறி நல்லா உற்சாகப்படுத்துன்னு பார்க்கலாம். அவர் இல்லைன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லை. நாம எல்லாம் இப்படி எல்லாம் நின்றுட்டு மேடையில பேசிட்டு கூட முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு கேசிஎஸ்ஏ சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். வணக்கம். ரொம்ப முடியாம வந்திருக்கீங்க. யாராவது கூப்பிட்டாங்களா நிகழ்ச்சிக்கு? இல்ல நீங்களா வந்துட்டீங்களா? வெங்காய யாரு வந்திருக்கிறன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் யாரு? சார்ஜு முடிஞ்சு போட பைக்கு கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு பேசணும். பேசத்தை போட சொல்லிட்டு பேட்ட பட்டு கொண்டுட்டாங்க. வேட்டையும் கேட்டா கொடுக்க மாட்டேட்டாங்க வெங்காயங்க. இதுலயே யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம். மைக்கு இட்டு ரெடியான மாதிரி இல்லையா? கேள்வி வேற ரெடி பண்ணி கொடுத்தியா பாரு. ஐயா மன்னிச்சிருங்க. ஐயா மன்னிச்சுட்டு கொடுங்க. மைக்கு மாத்துறதுக்கு இன்னும் மன்னிச்சுட்டேன். கேளுங்க. ஏதோ கேட்க வர சொல்லிக்கிறீங்க. சிறப்பு விருந்தினரா? ஈரோட்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு வர்றதுன்னா சாதாரண விஷயங்களா? ஈரோடுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவர் இருக்கார். அவரா? அவரோட வாரிசுல வந்து கடைசி இளவரச ஆண்டாளுங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். நானே தான் தம்பி, நல்லா பாத்துக்க. என்னது பேண்ட் போட்டிருக்கிறதுனால உனக்கு வித்தியாசம் தெரியாம இருந்திருக்கு. வெங்காயம் ஏதாவது கருத்து தான் சொல்லுங்க. கருத்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு தான் கருத்து சொல்லணும். கண்ணு இந்த காலத்துல இளைஞர்கள் நம்ம காலத்துல இருந்த மாதிரி யாருமே இல்லை. எல்லாம் ரொம்ப அதிவேகமா இருக்கிறாங்க. நாளை மேடம் இருக்கிறாங்க. களி காலமெல்லாம் இல்லைங்கள். காலமெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம தான் களி கூடையும் கேப்பு கூடையும் சேர்ந்து கிட்டிட்டு எல்லாத்தையும் எப்படி இருக்கு? களியை மறந்துட்டோம், கேப்பு கூட மறந்து கேப்பு கூட மறந்துட்டோம், ஆரோக்கியமான உணவை மறந்துட்டோம். அரசியலுக்கு மட்டும் இப்போ இறங்கி போய் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். வெங்காயம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே அரசியல் தான், ஒரே வியோகம் தான். அருமை ஒரே விஷயம் தான். மோட்டிவேஷனாக பேசுறதுக்கு ஏடா ஈவேராவை கூப்பிட்டு எடுப்பீங்க. ஆனால் அது விஷயம் இல்லை.